ஹாய் செல்ஃபீஸ். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இந்த பக்ரீத் ஸ்பெஷல் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போறீங்க. அதாவது வித்தியாசமாக ஏதாவது நல்லா சாப்பிட்ற ஐட்டமா ரொம்ப டேஸ்டியாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போகிற வழியில் இருக்கிற குறும்பூர் பாய் பரோட்டா கடையில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு, ரொம்ப அந்த டேஸ்ட்லேயும் சரி அவங்க வச்சுக்க டிஷ்லேயும் சரி ரொம்பவே ஒரு ஃபேமஸ். கிட்டத்தட்ட இந்த பாய் பரோட்டா கடை பார்த்தீங்கன்னா வந்து 40 வருஷமா வந்து இதே ஊரில் இதே இடத்துல அங்கே உள்ள சமைக்கிற ஆட்களும் பார்த்தீங்கன்னா வந்து 40 இயர்ஸாக ஒரே ஆட்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதான் வந்து இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ரொட்டி. ஸோ வந்து பொரிச்ச ரொட்டியெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ வாட்டர் ரொட்டி, அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆட்டுக்கறி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன, அதுவும் குறும்பாட்டுக்கறி வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சாப்ஸ், அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு சால்னா எலும்பு சால்னா, இதுதான் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ வந்து இங்கே நான் இங்கே இருந்து பேசும்போதே பார்த்தா வாசனை வந்து இங்கே வரைக்கும் அப்படின்னு தொலைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் உள்ளே போய் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு பக்கி ஸ்பெஷலான வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே கூடயும் சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ கடைக்குள்ள போகலாம். அதான் இங்க இருக்கிற ஹைலைட்டான விஷயம். ஸோ வந்து உள்ள லைட்டாக கூட்டமாக இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே வந்து செக்ஷன் முட்டை செக்ஷனுக்கு வந்துட்டேன். ஸோ உள்ள லைட்டாக கூட்டம் கம்மியாகனா திரும்ப உள்ளே போய் சாப்பாடு எப்படி இருக்கு, பரோட்டா அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கு, குழம்பு டேஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து உள்ளே போக போகிறேன். ஸோ உள்ளே வந்து இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் வச்சுருக்காங்க. ஸோ 2 டேபிளையும் 4 பேர், மொத்தம் 8 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ உள்ளே போய் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி நான் எங்கள் டீமோட சேர்ந்து சாப்பிட்றது. எல்லாரும் வந்திருக்காங்க, எங்கள் டீம் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். வாட்டர் ரொட்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அழகா அந்த கல்லு மேல வந்து ரவுண்டா ஷேப்ல போட்டுட்டு இருக்காங்க. சோ நம்ம வீட்டுல வந்து சப்பாத்தி கட்டையை வச்சுதான் வந்து மெனக்கேட்டு உட்காந்து தேய்ப்போம். ஆனா இவங்க வந்து அழகா கையிலேயே அந்த ரவுண்ட் ஷேப்பை கொண்டு வந்துடுறாங்க. சோ பரவாயில்ல, நம்ம வீட்லயுமே ட்ரை பண்ணலாம் போல. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ரவுண்டா அவங்க வந்து உருட்டி வச்சிருக்காங்க. அந்த வாட்டா ரொட்டியை நல்லா மாவு பிசைஞ்சு அதை நல்லா ஸ்லிம் ஆக்கி அது நல்லா உருட்டி வச்சிருக்காங்க. சோ அதுக்கு வந்து அங்க ஒருத்தர் வந்து உருட்டி வேற கொடுக்குறாங்க. சோ அவங்க வந்து உருட்டி அதை வந்து துணி துவைக்கிற மாதிரிலாம் அடிச்சு அதுக்கப்புறமா அதை சுத்தி அங்க கொடுக்குறாங்க. சோ அவங்க என்ன செய்யறாங்க, இந்த பக்கம் இருக்கிற அண்ணா என்ன செய்யறாங்க அப்படின்னா அதை எடுத்து கையிலேயே வந்து பூரி கட்ட மாதிரி அதை நல்லா போட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஆக்கி இந்த கல்லில் போட்டுடுறாங்க. ஸோ கவலில் போட்டு லைட்டாக, அதாவது ரொம்ப ஆயில் வேண்டாம் அப்படின்றதுக்காக லைட்டாக அது மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணிட்டு வந்து உடனே அது ஒரு சைடு வெந்துட்டு, ஸோ ஒரு சைடு வேக்கிற அந்த வாசனை வரும்போது வந்து அப்படியே சட்டியோடு தின்றுவோமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் என்ன வாய் பொத்துரும், அதுக்கப்புறம் மொத்தமாக சாப்பிட முடியாது. ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டாங்க. ஸோ எப்படா அதான் அங்கே உட்கார முடியல, என்னால் பொறுக்க முடியாதாங்க, நான் இங்கே வந்து நின்றுட்டேன் எப்படா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ வந்து ரெண்டு சைடும் திருப்பி போட்டாந்தாங்க. அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க, நீங்கள் போங்கம்மா நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பரோட்டா, அதுக்கப்புறமா ஆம்ப்லேட். ஸோ இந்த குறும்பாட்டுக்கறி சால்னாக்கு வந்து சால்னாவும் அதுக்கப்புறமா வந்து வாட்டர் ரொட்டி இந்த ஆம்ப்லேட் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ அதுக்காக எங்களுக்கு அந்த ரெண்டு ஆம்ப்லேட்டும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வந்து குழம்பு வெரைட்டிஸ் காமிக்கணும்ல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து எம்டி குறும்பாட்டுக்கறி சால்னா, அதாவது வந்து உரப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கு இந்த சால்னா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உரப்பு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் உரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். குறும்பாட்டுக்கறி எலும்பு சால்னா இது வந்து ரொம்பவே உரப்பு ரொம்ப கம்மியாக ரொம்ப சின்ன கப்பல வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை வந்து ஊற்றிக்கலாம்.
அதில் வந்து அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு மட்டன் பீஸஸும் போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் தென் எங்களுக்கு வந்து இப்போ ரொட்டி பிச்சு இலையில போட்டாங்க. இலையில போட்டு நாங்கள் வந்து லைட்டு உரப்பு வேணும் அப்படின்னு சொன்னனால உரப்பு இல்லாத அந்த குறும்பாட்டுக்கறி சால்னாவும் லைட்டாக உரப்பு இருக்கிற அந்த குறும்பாட்டுக்கறி சால்னாவும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சரி பார்க்கும் போதே அப்படின்ற மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா வாட்டர் ரொட்டி இருக்கு, அப்புறமா மட்டன் சாப்ஸ், மட்டன் எலும்பு சால்னா. ஸோ இதுதான் வந்து இங்கே ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ எங்கள் அம்மா வந்த உடனே அதை வந்து பிச்சு டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அவங்க பிச்சுட்டாங்க. ஸோ இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு வச்சது ரொட்டி, அதுக்கப்புறமா குறும்பாட்டு கறி. இது வந்து எனக்கு நான் பாதி தின்னுட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்காரங்க முழுசாகவே காலி பண்ணிட்டாங்க. பார்த்தே வர மாட்டேங்குது, ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அப்படியே வீட்டில் வந்து செஞ்சால் எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இந்த உரப்பு எல்லாமே வந்து ரொம்ப நார்மல், அதாவது உரப்பாக வேணும் அப்படின்னா உரப்பாக அவங்க வந்து கொடுக்குறாங்க. எங்களுக்கு நார்மல் காரம் போதும் உரப்பு போதும் அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி குழம்பு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் உரப்பு இல்லாத குழம்பு, கொஞ்சம் உரப்பான சால்னா அந்த மாதிரி ரெண்டு டைப்பாக வச்சுருக்கனால யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம், குழந்தைங்க கூட சாப்பிடலாம். அந்த குறும்பாட்டு கறி சால்னா இது மிக்சிங் பிளஸ் அரவைக்காய் இது எல்லாம் சேர்ந்து உள்ள போய் அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வாங்கன்னு தெரியல, ஆனா வாங்க மாட்டேன்னு மேக்சிமம், ஏன்னா வாழ முடிச்சு நம்மளுக்கு போட்டா காலி ஆயிட்டு. ஸோ இப்போ மிக்சிங்கை பார்த்து நீங்களே அசந்து போக போகிறீங்க. அரவைக்காடு எடுத்து அப்படியே அந்த ரொட்டியில் பிசைஞ்சு நல்லா அதை டைல்யூட் பண்ணி அப்படியே எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் இருக்கே உண்மையாலே வந்து வேறு லெவல். அதுக்கப்புறமா இந்த கறி அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்துச்சு. சரி எலும்பு பார்த்தா ராஜ்கண்ணு ஞாபகம் தான் வருது, பெரிய இருக்குது. கறிக்க ட்ரை பண்ணுவோம், எதுக்கு வம்பு நம்ம இதே சாப்பிடுவோம். இதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம வெளியே போய் அதுக்கப்புறமா திரும்ப உங்களை பார்க்க சாப்பிட்டு முடிச்சாச்சா. இதான் ஹேண்ட் வாஷ் பண்ற இடம். ஸோ அந்த காலத்தில் நம்ம தாத்தாப்படி வீட்டில் இப்படிதான் பின்னாடி இருக்கோம். ஸோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் முழுசாக சொல்லலாம் அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸில் வந்து சொல்கிறோம், பேச முடியல வயிறு முட்டி இன்னைக்கு மெயின் என்ட்ரன்ஸ் வந்து சொல்கிறோம். இவங்க தான் நம்ம குறும்பூர் பாய் பரோட்டா கடையோட ஓனர்ஸ். இவர் வந்து அண்ணன், இவர் வந்து தம்பி. ஸோ சொல்லுங்க, நம்ம கூட்டு குடும்பமா சமையல் பண்ற ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலத்துல. 84ல இருந்து ஒன்னாதான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 40 வருஷமா எல்லாமே சொந்த பந்தங்கள் மாதிரி, சொந்தக்காரங்க மாதிரி தான். மாமா மச்சான் தாத்தா வீட்டுக்காரங்க வந்து கடையை பாத்துக்கிறாங்க. 11 மணிக்கு தயாராகும். நைட் 9 மணி வரைக்கும் இருக்கும். ஆனா மட்டன், அதாவது குறும்பாட்டு கறி வந்து 2 மணியோட க்ளோஸ் ஆயிடும். ஏன்னா ஸ்பெஷல் அப்படின்றனால பாத்தீங்களா, அதான் ஸ்பெஷல், 2 மணியோட க்ளோஸ் ஆயிருமா. போன் பண்ணி பெரியவங்க ரிசர்வேஷன் எல்லாம் பண்றாங்க, போன் பண்ணி பிறகு கேட்டுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நம்பரையும் நான் சொல்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் போடுறேன், நம்பரையும் நோட் பண்ணி நீங்க இங்க வரணும் அப்படின்னா முன்கூட்டியே பாய்க்கு போன் பண்ணி ரிசர்வ் பண்ணிக்கோங்க. சரியா சொல்லுங்க பாய். ரொம்ப நன்றி பாய், ரொம்ப செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சோ இந்த டேஸ்ட் எப்படி கண்டினியூ பண்ணுங்க. மிக்க நன்றி. ஓகே, இந்த நம்ம
குறும்பூர் பாய்கடை பரோட்டா பார்த்தீங்கன்னா வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க. நடுவில் என்னன்னா அந்த வெள்ளிக்கிழமை அவங்க தொழுகை போகிற நேரம் மட்டும் பூட்டியிருக்கும், அதாவது ரொம்ப அதிகமாலாம் கிடையாது, மதியம் 1:30 to 1:45 வரைக்கும் தான் பூட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா திரும்ப ஓப்பன் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து மத்தியானம் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த குறும்பாட்டு கறி குழம்பும் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே வந்தீங்க அப்படின்னா பரோட்டா சால்னா அரவைக்காய் இது மட்டும்தான் வந்து கிடைக்கும். ஸோ மத்தியானம் 2 மணியோட வந்து அந்த குறும்பாட்டு கறி சால்னா வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா வந்து அதான் இங்கே ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அதுக்காக மெனக்கெட்டு எங்கெங்கே வந்தாலும் வந்து சாப்பிட்டு போகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த பாய் கிட்ட கேட்கும் போது பரம்பரை பரம்பரையாக வந்து சாப்பிட்டுலாம் போகிறாங்க அப்படின்னு போது ரொம்பவே ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க, அதான் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். கவனிப்போம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிக்கிறாங்க, இது வேணுமா அது வேணுமா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிங்களா அப்படின்னு நல்லா வந்து கவனிப்பு வேறு நல்லாவே இருக்கா, அதனால கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஸோ இந்த பக்ரீத் ஸ்பெஷல் நம்ம குறும்பூர் பாய்க்கடை பரோட்டா வந்து இனிதே முடிந்தது. சாப்பாடும் ரொம்ப 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 சூப்பராக, நம்ம வீட்டில் இப்படி செஞ்சால் கூட நம்மளுக்கு இந்த டேஸ்ட் வருமா அப்படின்றது வந்து சத்தியமாக தெரியவே தெரியாது. இது கண்டிப்பாக பாய் அவங்களுக்கு மட்டும்தான் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அவங்க அந்த மட்டன் எல்லாத்தையுமே வந்து வெட்டும் போது அவங்க கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு அந்த மட்டனை வெட்டுவாங்க. இது ஒரு இன்னொரு நல்ல விஷயம், இது ஹலால் பண்ணிவிட்டு அந்த மட்டனை வெட்டுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ யாருமே அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஸோ வந்து தப்பு செஞ்சாலும் நல்லதாக செய்வாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ கண்டிப்பாக ஒரு டேஸ்டான ஒரு டிலிஷியஸான ஒரு வாட்டர் ரொட்டி குறும்பூர் மட்டன் சாதனால சாப்பிட்ணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம குறும்பூரில் இருக்கிற நம்ம பாய்க்கடை பரோட்டாக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்குது. இன்னும் வாயில் எனக்கு அந்த டேஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பா ஃபேமிலியோட அவுட்டிங் எங்கேயாவது போறீங்க அப்படின்னா தூத்துக்குடியை தாண்டி திருச்செந்தூர் போற வழியில தான் இந்த நம்ம குறும்பூர் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணி நிம்மதியா போங்க. ஸோ இந்த கடைக்கு நீங்கள் வரணும்னு வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த கடையோட ஃபுல் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி ஃபேமிலியோட ஒரு தடவையாவது வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதோட நான் கிளம்ப போகிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Let's take a selfie for us. Selfie for us.